இன்று நமது வயிறை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பல பேர்த்துக்கு வயிற்று வலி, தொப்பை வந்துடுச்சு, வயிறு எதுக்களிக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது, வயிறு திம்முன்னு இருக்கு, வயிறு வயிறு வயிறு. பல பேர்த்துக்கு வயிற்றில் ஏதோ நடக்குது, என்ன செய்யறதுன்னு தெரில. அதுக்கு சில நம்ம டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க. முதல்ல பல பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் வயிறு வலிக்குது, என்ன சாப்பிட்டா சரியாக போகும்னு. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தால் சரியாக போகும். அப்பவும் பாருங்கள், எதை சாப்பிட்லாம் தான் தேடுறோமே தவிர சாப்பிடாமல் இருக்கலாம்னு யாருமே யோசிக்கிறதே இல்லை. வயிறு பொறுத்த வரைக்குங்க, காலியாக இருக்கும் பொழுது மட்டுமே தன்னை தானே குணப்படுத்துகிறது. யாரெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோமோ, அந்த வயிற்றை ஃப்ரீயாகவே விடலையோ, வயிற்றில் எல்லா வியாதி வரும். பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். அப்போ வயிறு காலியாக இருக்கிற நேரங்களில் தான் நம்ம குணமாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அப்பப்போ வயிற்றை காலியாக வச்சுருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்டோம்னா வயிறு காலியாக இருக்கிற நேரம் கிடைக்குதா? அப்போது சாப்பாடு ஜீரணமாகவும் வயிறு சுத்தமாகும், சாப்பாடு ஜீரணமாகவும் வயிறு சுத்தமாகும். சாப்பிட்டே இருந்தோம்னா ஜீரணமாகவும் ஜீரணமாகவும் ஜீரணமாகவும், வயிறு சுத்தமே ஆகாது, வயிற்றில் எல்லா செக்களும் வந்துடும். அதனால் வயிறு காலியாக வச்சுருக்கிறதுக்கு சிம்பிள் ஐடியா, பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். பல நேரங்களில் முடியறதில்ல, பரவாயில்ல முடியலையா, சரி 6 மாதம் முடியலைங்க, 3 மாதம் முடியலைங்க, அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறை ஒரு விரதம் இருக்கலாமா இல்லையா? தண்ணீர் விரதம், 24 மணி நேரமும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு எதுவுமே சாப்பிடாமல் இருந்தோம்னா இந்த வயிறு என்ன பண்ணும், அபாடா இப்போ தான் இவர் நம்மளை விட்டு வச்சுருக்காருன்னு வயிறு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். சிம்பிள் ஐடியா, விரதம் இருக்கணுங்க. எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ விரதம் இருக்கணும், அப்போ தான் வயிறு சரியாகும். அடுத்தது, இந்த நீளமான விரல் இருக்கு இல்லையா, நீளமான விரல், அந்த விரலை வச்சு தொப்புள்ள மசாஜ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 5 முறை, எப்போல்லாம் டைம் இருக்கோ உங்களுக்கு வயிறு சிக்கல் தொப்பை இந்த மாதிரி தோணுச்சுன்னா நீளமான விரலை எடுத்து உங்கள் தொப்புள்ள வச்சு, அது டேரெக்டாக வைக்கலாம் இல்லை ட்ரெஸ்ஸுக்கு மேல் இருக்கலாம், தொப்புள்ள வச்சு பாருங்கள், அந்த இடத்த மசாஜ் பண்ணுங்கள். கண்ணை மூடி ஒரு 5 முறை வலது பக்கம், 5 முறை இடது பக்கம் தொப்புள்ள கையை வச்சு மசாஜ் பண்ணாவே வயிறு வயிற்றில் இருக்கிற சுரப்பிகள்லாம் வேலை செஞ்சு வயிறு ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சிருது. நம்ம இது வரைக்கும் தொப்புள்ள அந்த மாதிரி மசாஜ் எல்லாம் பண்ணுறதே இல்லைல்ல, அதனால் வயிறுக்கு எனர்ஜி கிடைக்கல. அப்பப்போ நம்ம என்ன பண்ணலாம், தொப்புள்ள மசாஜ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று இருக்குது, மல்லாக்கப்படுத்துக்கணும். குப்புறை படுக்கிறது வேறுங்க, நான் சொல்கிறது மல்லாக்கப்படுக்கிறது, வயிறு நெஞ்சு மேல் இருக்கிற மாதிரி படுத்துட்டு ரெண்டு கையும் தொடக்கிட்ட வச்சுக்கணும், கால் நீட்டி படுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா, ரெண்டு கால் இருக்கு இல்லையா, ரெண்டு கால் அதை மெதுவாக மேலே தூக்கணும், அப்படியே மொத்தமாக தூக்கணும். இடுப்புலேருந்து கால் வரைக்கும் அப்படியே ஒரு மரப்பலகை மாதிரி மேலே வரணும். இங்கே பாருங்கள், 90 டிகிரி தூக்கி வைக்கிறது ரொம்ப சுலபம், 1 இன்ச் தூக்கிறது தான் கஷ்டம். அல்லாக்கப்படுத்துக்கணும், கால் நீட்டி படுத்துக்கணும், அந்த கால் இருக்கு இல்லைங்களா லேசாக 1 இன்ச் தூக்குங்க, தரையிலேருந்து 1 இன்ச் தூக்குறோம், என்னாகும், அப்படி தூக்கி பிடிச்ச உடனே வயிறு இருக்கு இல்லையா கிட்டு 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 கிட்டுன்னு நடுங்கும். இந்த வைப்ரேட்டரி மிஷின்லாம் போய் நிற்க உட்காடுறோம் இல்லையா, அப்போ நடுங்குது இல்லையா வைப்ரேட்டரி மிஷினு, அந்த மாதிரி. அப்போ நம்ம அந்த காலை லேசாக அந்த மாதிரி தூக்கும் பொழுது வயிறு அப்படியே அதிர்வு ஏற்படும். அப்போ என்ன பண்ணணும், ரசிக்கணும், அந்த அந்த அதிர்வை வந்து உணரணும், அதிருது அப்படின்னு. அந்த அதிர்வில் வயிற்றில் எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் எவ்வளோ பெரிய குப்பை இருந்தாலும் எல்லாம் க்ளீன் ஆகி வயிறு சுத்தமாகுதுங்க. வயிறுக்கு ஒரு அதிர்வு ஏற்படுத்தணும், அவ்வளோதான். இப்படி 1 இன்ச் மேலே தூக்குறீங்க, ஒரு எவ்வளோ நேரம் முடியுமோ, சில பேர்த்துக்கு 1 நிமிஷம் முடியும், சில பேர்த்துக்கு 2 நிமிஷம் முடியும். வச்சுருக்கீங்க, டயர்டாயிரும் இல்லை வலிக்கும், காலக்கீழே வச்சுக்கோங்க, ரெஸ்ட், கொஞ்ச நேரம் ரெஸ்ட், மூச்சு நல்லா வாங்கிக்கிங்க, மறுபடியும் தயாராகிட்டிங்களா, மறுபடியும் 1 இன்ச் தூக்குங்க, ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வைங்க, மறுபடியும் உங்களுக்கு டயர்டாயிரும், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்படி வெறு வயிற்றில் சாப்பாடு வயிற்று இருக்கும் போது பண்ணக்கூடாது, வெறு வயிற்றில் இந்த மாதிரி காலை தூக்கி வயிற்று அதிர வச்சோம்னா வயிறில் அல்சரு, அஜீரண கோளாறு, தொப்பை, குப்பை, எதாக இருந்தாலும் சரிங்க, எல்லாம் சரியாக போயிருங்க.
வயிறு சுத்தமாக இருங்க, நம்ம ஆரோக்கியமாக வாழலாங்க. இல்லையா, இன்னொரு ஐடியா சொல்கிறேங்க, வயிற்று தியானம். என்னது வயிற்று தியானமா அப்படின்னீங்கன்னா, பாருங்க, இடது கையை தொப்புள்ள வச்சிடணும், வலது கையை தொப்புள்ள வைக்கணும். முதல்ல இடது கையை தான் வைக்கணும், அதுக்கப்புறம் வலது கையை வைக்கணும். எங்கே? தொப்புள்ள. ரெண்டு கட்டவரில் லேசாக டச் பண்ணணும். இப்படி வயிற்றில் லேசாக டச் பண்ணி ரொம்ப அழுத்தவும் கூடாது, ரொம்ப லேசாக வைக்கக்கூடாது. தொட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற உணர்வோட கண்ணை மூடி சமணங்கால் போட்டு முதுகு நேராக வச்சு ஏதாவது மியூசிக் தியான இசையை அப்படி வச்சு நம்ம கேட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா அப்போ என்னாகும், மொத்த சக்தி வயிற்றுக்கு போகும். இங்கே பாருங்கள், எப்போ ஒரு இடத்துல கையை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி அந்த இடத்துல நினைக்கிறோமோ உசுறு போகுது, பிராணன் போகுது, சக்தி போகுது. அந்த இடத்துக்கு போனவொன்னே அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் வெளியேறும், அதிகமாக சக்தி கிடைக்கும், அங்கே உள்ள செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கும். பாருங்கள், இப்போ வயிறு சம்மந்தமாக சில ஐடியா கொடுத்துருக்கேன், இதை ஃபாலோ பண்ணுங்களேன். வயிறில் எது இருந்தாலும் சரிங்க, வயிறு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், பசி எடுத்தால் தான் சாப்பிடணும், ஒன்று. ரெண்டாவது, தொப்புளில் மசாஜ் பண்ணணும் ஒரு நாளைக்கு 5 முறை. 3, காலையில் வெறு வயிற்றில் இல்லை சாயந்தரம் வெறு வயிற்றில் படுத்துட்டு காலை லேசாக தூக்கணும் ஒரிஞ்சுக்கு. அடுத்தது, வயிற்று தியானம் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கணும். வாட்டர் ஃபாஸ்டிங்னால் தண்ணீர் விரதம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்ம வயிறு அது தன்னைத்தானே குணப்படுத்திக்குது. இந்த வயிற்றுக்கு நோய்க்கெல்லாம் நீங்கள் பேர் வைக்க வேண்டாம். பல பேர் பேர் வச்சுருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி வயிற்றில் இந்த மாதிரி ஒரு பேருங்கன்னு இங்கிலீஷில் பெருசாக வச்சுட்டு வராங்க. பேரெல்லாம் மறந்துடுங்க, வயிறுக்கு இவ்வளோ தான். இப்போ நான் சொன்ன மாதிரிலாம் செய்யுங்களேன், வயிறு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும். வயிற்றில் எந்த சொக்கல் இருந்தாலும் சரியாக போயிடும். நாம் இயற்கையான முறையில் வயிற்றை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழலாம். வயிறு ஒழுங்காக இருந்தால் தான் எல்லா உறுப்பும் ஒழுங்காக இருக்கும். ஏன்னா அங்கே தான் ஜீரணம் நடக்குது. ஜீரணம் ஒழுங்காக இருந்தால் தான் எல்லா உறுப்பும் ஒழுங்காக இருக்கும். வயிறை சரி பண்ணாமல் எதையுமே சரி பண்ண முடியாது. எனவே இயற்கையான முறையில் வயிற்றை சரி பண்ணுவோம், நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம்.